மக்களே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனி என்ட்ரன்ஸ் ரயில்வே கேட்டில் வந்திருக்கோம். இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ரோடு சாலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம தேனிக்கு வந்து நுழைவாயில். இதுதான் வந்து நம்ம தேனியில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டு. இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி என்ட்ரன்ஸ் ரயில்வே கேட்லேருந்து ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட் வரைக்கும் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எடுக்கலாம்ட்டு எடுக்கலாம் வந்தேன். இங்கிட்டு இருக்க வீடு அது கூட என்விரான்மெண்ட் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்ப்போம். மக்களே பாருங்கள், இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணா நகர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ரயில்வே கேட்லேருந்து அந்த சிக்னல் வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணா நகர்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு இருக்க வீடு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கிட்டு இப்போது வண்டி போக்குறது போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா மதுர் ரோடு. இந்த காணலாம் அந்த ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டை தாண்டிட்டு நம்ம அந்த மதுர் ரோடு போய் பார்ப்போம். பாரு மக்களே, அங்கிட்டு இருக்க வீடு இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மக்களுக்கு வந்து இங்கிட்டு இப்படிலாம் இருக்குன்னு கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாது. பாருங்க மக்களே, நம்ம அந்த சிக்னல் தெரியுதா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் லைன் சொல்லுவாங்க. அங்கே எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்டி மருத்துவமனை, அது வந்து மதுர் ரோட்டில் அமைந்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டை போயிட்டு அந்த சைடு நம்ம மதுர் ரோடு போய் பார்ப்போம். அப்போ வந்து ஒரு க்ளீனாக வந்து உங்களுக்கு கிளியர் வியூ பிக்சர் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து அண்ணா நகர் லைன் வரைக்கும் இங்கே வரைக்கும் வரும். இங்கிட்ட இருக்க வீடெலாம் பாருங்கள் மக்களே. நம்ம தேனி என்ட்ரன்ஸ் ரயில்வே கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். ஸோ சரி, எப்படியே இந்த ரயில்வே கேட்டில் பார்த்துட்டு அங்கிட்டு இருக்க வீடு என்விரான்மெண்ட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி இங்கே பார்க்கலான்னு வந்திருந்தோம். பாருங்கள், இது வந்து நம்ம ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டு. அங்கிட்டு போக்குவரத்து போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுர் ரோடு. பாருங்கள், தென்னை மரம் ஜாஸ்தியாக இருக்குது அதிகமாக. பாருங்க மக்களே, நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டுக்கிட்ட வரப்போகிறோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரோடு. இருக்க மரங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கர்வ் லைன் கிட்டே இருக்க இது. இங்கிட்டு இருக்க செடி பார்த்திங்கன்னா நம்ம தேனியில் ஃபேமஸான ஹோட்டல் இது. இது நம்ம மதுரை ஹோட்டலில் போய் பார்ப்போம். அங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் கிளியர் வியூவாக இருக்கும். ப்ளே இங்கிட்டு இருக்க இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மொத்தம் நான் சொல்ல போனால் தேனி என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட். இது வந்து ரெண்டாவது ரயில்வே கேட்டு. நேற்று வீடியோ காணலில் பயிர்ந்துருந்தேன் ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டு டு பெத்தாஜ் பினாயர் டெம்பிள் ரயில்வே கேட்டுன்னு சொல்லி பயந்துருப்பேன். அதோட லிங்க் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், அது பாருங்கள். சப்போஸ் பார்க்க முடியாத மக்களாக இருந்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். இதுதான் வந்து ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டு. இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் ரோட்லேருந்து மதுர் ரோடு வழியாக வரோம். நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், மதுரை ரோட்டில் வந்து அமைந்துள்ள கோயில். பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும். இதுதான் வந்து மதுரை ரோடு. நான் எதுக்கு நான் இந்த சைடு ரோட்டை வந்து எடுத்தேன்னா, நம்ம ரயில்வே கேட்லேருந்து பார்க்கும்போது வந்து அங்கிட்டு ஒரு ஒரு பில்டிங் வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு, அப்புறம் கோயில். இது வந்து என்ஆர்டி மருத்துவமனை. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது சிற்பி பண்ணிகிட்ருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா செடி, இங்கிட்டு கார்டன் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம வந்து 4 அடி ரோடுக்கு வந்து வந்துட்டோம். பாருங்கள் பாருங்க மக்களே, இது வந்து நம்ம 4 அடி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்து கண்டமனூர் அரவணைப்பூர் அங்கிட்டு ஏரியாலாம் கனெக்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டேஷன் பின்புறம் இல்லை மதர் ரோட்டில் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த காணொலி உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே.